எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா போன்சாய் போன்சாயின்றது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு போன்னா வந்து தட்டையான தொட்டி சாய்னா செடி தட்டையான தொட்டியில் வளர்க்குற செடியை தான் இவங்க வந்து போன்சாயின்னு சொல்கிறாங்க பெரிய மரமாக வளரக்கூடிய ஆலமரம் அரச மரத்தையும் கூட இவங்க சின்ன தொட்டியில் வச்சு பராமரிக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா அதிக வயதுடைய இந்த மரத்தை இவங்க இந்த சின்ன தொட்டியில் வச்சே பராமரிச்சுட்டு வராங்க நீங்கள் எந்த ஒரு நர்சரி போனாலும் அதிக வயதுடைய இந்த மாதிரியான போன்சாயை அவங்க அதிக விலைக்கு தான் விற்பாங்க நீங்கள் நர்சரியில் பார்க்குற முக்கால்வாசி போன்சாய் எல்லாமே வந்து கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்குன போன்சாய்ஸ் தான் கிராஃப்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இது ஒரு ஃபைக்கஸ் போன்சாய் இதை வந்து ஒட்டு போட்டு அவங்க வளர்த்துருக்காங்க இதே ஒரு போன்சாயை நீங்கள் சீட்லேருந்து வளர்க்குறீங்கன்னா குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து வருஷம் கூட ஆகும் அதை போன்சாயா மாற்ற அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட போன் சாய்ஸ்லாம் வந்து நர்சரியில் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கூட அவங்க விற்கிறாங்க போன்சாயின்றது ஒரு கலை அதுக்கு அவங்க நிறைய விதிமுறைகளை வச்சுருக்காங்க ஒரு நல்ல போன்சாய் செடி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கணும் இந்த மாதிரி முக்கோண வடிவத்துக்கு அந்த செடியை கொண்டு வர்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு மேலே அலுமினியம் அல்லது காப்புரம் உயரை சுற்றி விட்டு அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அந்த செடியை அவங்க பென் பண்ணுறாங்க இந்த மாதிரி பென் பண்ணுறதை பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நல்ல போன்சாய் பிளான்ட்டுக்கு உண்டான ஷேப்பை கொண்டு வரத்துக்காக அவங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க என்கிட்ட இருக்கிறது வந்து ஃபைக்கஸ் கிராஃப்டட் போன்சாய் தான் இதை எப்படி நான் ரீபாட்டிங் பண்ணேன் இதுக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸ்லாம் என்னன்றதை நாம் இப்போ பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு போன்சாய் பிளான்ட்டை சூஸ் பண்ணாலும் அதனுடைய பாட்டு இந்த மாதிரி தட்டையாக தான் இருக்கணும் உங்கள் போன்சாய் பாட்டோட ட்ரைனோல்ஸு இந்த மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் பாட்டில் தண்ணி நிற்கவே கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய போன்சாய் வந்து கிராஃப்டட் மெத்தடில் உருவாக்குனே ஃபைக்கஸ் போன்சாய் கிராஃப்டிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னன்றதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க நம்மளோட போன்ஸாயை வந்து இவங்க ஃபிஃப்த்து மெத்தட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் கிராஃப்டிங்கை பற்றி தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண பார்க்குறேன் போன்சாய் பாட்டோட ட்ரைனூல்ஸ்லாம் பெருசாக தொட்டு நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸு இல்லை ஓட்டு துண்டு அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பாட்டிங் மிக்ஸ் போட்டிங்கன்னா அது நல்லா செட்டில் ஆகிடும் போன்சாய் பிளான்ட்டுக்கு உண்டான பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கார்டன் சாயில் இல்லை ரெட் சாயில் ஃபார்ட்டி பர்சன்ட் ரெமி கம்போஸ்ட் இல்லை கம்போஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் சேண்ட் தேர்ட்டி பர்சன்ட் இந்த மிக்ஸ்சரில் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் போன்சாய் பிளான்ட் ரொம்ப நல்லாவே வளரும் உங்கள் பாட்டில் முதல்ல ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு பாட்டிங் மிக்ஸ்சர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுடைய போன்சாய் பிளான்ட்டை நீங்கள் வைங்க ஃபைக்கஸ் போன்சாயை நீங்கள் அவுட்டோர்லேயும் வைக்கலாம் இன்டோர்லேயும் வைக்கலாம் இண்டோரில் வைக்கிறதா இருந்தீங்கன்னா இதுக்கு ப்ரைட் லைட் தேவைப்படும் அதனால் உங்கள் வீட்டில் வெளிச்சம் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாவே வளரும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இது நிறைய தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் உங்கள் பிளான்ட்டுக்கு தண்ணி எப்போ விடணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும் அது மற்றவங்களால் சொல்ல முடியாது நீங்கள் இருக்கிற இடத்தோட டெம்ப்ரேச்சர் நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டிங் மிக்சர் நீங்கள் யூஸ் பண்ணுற பாட்டோட சைஸு இதை பொறுத்து நீங்கள் தண்ணி விடுற நாட்கள் வேறுபடும் நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தொட்டியோட மேற்பரப்பில் நீங்கள் கையை வச்சு பாருங்கள் உங்களால் அந்த ஈரப்பதத்தை உணர முடிஞ்சிச்சுன்னா தண்ணி விட தேவையில்லை அப்படி ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணி விடுங்க அதுவே போதும் அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் என்ன தான் நம்ம பாட்டிங் மிக்ஸில் கம்போஸ்ட் ஆட் பண்ணி இருந்தாலும் நாளடைவில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செடி வளர வளர அந்த தொட்டியில் இருக்கிற சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் குறையக்கூடிய சத்துக்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஃபர்டிலைசர் ஆட் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஆட் பண்ணாத போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செடியோட வளர்ச்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும் நான் என்னுடைய பிளான்ட்ஸ்க்கு சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசரும் கம்போஸ்ட்டும் தான் யூஸ் பண்ணுறேன் சீவிட் லிக்விட் ஃபெர்டிலைசரை எப்படி யூஸ் பண்ணலான்றத செப்ரேட்டாக ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் நம்ம சேனலுக்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்